மனசுக்கு பிடிக்கிறதுக்கு மன்மதன் அவசியம் கிடையாது. உலகத்துல அழகா இருக்க ஆம்பளை பார்த்தா பொம்பளை காதல் வருதா, அழகா இருக்க பொம்பளை பார்த்தா ஆம்பளை காதல் வருதா? யாரையோ குச்சி பேசுற மாதிரி இருக்கு. என்ன நான் எதை நினைச்சு சொல்லப்பா, நீ அப்படி நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்புல பாத்துக்கிறோமோ? சரிங்க ஜாமி, இப்ப நான் என் தங்கச்சியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உள்ள போங்க. ஏன் புள்ள வரும்? நாங்க அடிக்கடி வர சொல்லு. நாங்க அடிக்கடி வர சொல்லு. எனக்கு வேலையே அதான் நினைச்சிட்டீங்க. நான் வந்து சொல்லிட்டேன்ல அவனுக்கு, சேத்தரேன்னு சொல்லிட்டேன்ல. சரி தரணும்.
அப்படி சொல்லாதே சங்கடமா இருக்கு பக்குவமா கூப்பிடு தங்கச்சிய அழைத்து வா அப்படி சொல்லுங்க ஏ லட்சுமா கூப்பிடு தங்கச்சி மாமா நீயாவது மறிச்சு கட்டிட்டாங்க நீ சிரிக்கிறியா அழுகுறியா இல்ல அம்புலுக்குறியா என்ன சிவி வரக வரக வேட வரக வரக இருனே அண்ணே இருனே ஆமா அண்ணே ஆமா
நன்றி கல்யாணிகளே நாயகனாம் நெஞ்சி நிறைவு எங்களை நம்பிராஜன் ஆட்சி செய்யும் இந்த குறிஞ்சிலத்துக்கு வரையந்திருக்கும் மேடவரை வரைகிறவர்கள் விபேத்தன் செல்லப்படும் இந்த காரியமும் வெற்றி பெறும் வெற்றி மகிழ்ச்சியை தரும் அந்த மகிழ்ச்சியை நீண்ட காலம் வாழ்த்தே தரும் என்று அகமலர வெளியென்ற சொல்கொண்டு வீர நடி போட்டு வேட்டிட வந்திருக்கும் மேடவரை வருக வருகவென்று என் சார்பாகவும் இருக்கிற நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருகவென்று வரவேற்கிறேன். நீங்க யாரு, இங்க எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணமாக வந்திருக்கீங்க போதை அண்ணன்மார்களும் தோழிமார்களும் சொன்னாலும் நீங்க எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்றது உங்க நாவால எடுத்து சொல்லுங்க. ஏதோ என்னாலும் முடிஞ்ச உதவியை நான் பண்றேன், சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு நீளமாக நடை போடி வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு நீளமாக நடை போடி பலாத்காரம் பண்ண மாட்டாரா? நாங்கள் இங்க எதற்காக வந்திருக்கிறோம், என்ன காரணமாக வந்திருக்கிறோம் என்பது தாங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதோ சொல்றேன் கேளுங்க. இந்த நாட்டின் சரித்திரம் ஏற்க நிற்பார் என்ற
உங்க
என்னுடைய மக்கள் தான் இருக்குமா? ஒரு வார்த்தை நான் சொல்றேன். என்ன வார்த்தை? யாராவது ஒரு ஆள் என்ன பண்ண சொல்றது? யாராவது ஒரு ஆள் கேப்பா, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம், பொம்பளை பிள்ளை எங்க பொம்பளை பிள்ளை, நீ தேடி வந்தது இங்க கிடையாது, நீ தேடி வந்தது இங்க கிடையாது, எங்க பொம்பளை பிள்ளை தேவையில்லாம மம்பளுக்காம வேற எங்கேயாவது போய் பாரிய போய நிக்காதுன்னு சொல்லி ஒரு ஆளை சொல்ல சொல்ல பாக்க. நல்ல ஒரு பேச்சு. ஏன்னா மக்கள் திருப்பே வகையா சேர்ந்திருப்பா, நான் எதுக்கு தயங்கணும்? ஏன் ஏடா ஏ மக்கள் முருகனுக்காக காவல் பாத்துக்கிறேன், எனக்குதான் ஆதரவு கொடுப்பாங்களே தவிர ஐயா வேறு ஒரே மானுங்கதான் இருக்கு புடிச்சிட்டு போங்கன்னு உங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன் இடத்துக்குதான் என்னை தேடி நாடி நீங்க வந்திருக்கீங்க. எங்க மக்கள்கிட்ட நீங்க சொன்னது மாதிரி கேப்போம் சொல்றீங்களா? அப்ப மானுங்க இருக்கா இல்லையாப்பா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மானுங்க இருக்கா இல்லையா? இல்லையா பேச்சவே காணும். என்னுடைய மக்கள் முருகப்பெருமானுக்காக நான் காவலுக்கு வந்திருந்தால ஆதரவு எங்க வருது? இப்ப வந்தவருக்காக வருது. சரி புலச்சு போட்டு போடுறேன், சின்ன பையனா வேற தெரியுறீங்க, அதனால மானங்க இல்லைன்னு பொறுமையா பேசிக்கிறேங்க. மானம் நீ சொன்னாலும் சொன்னாட்டாலும் நீ சொன்னாலும் சொல்லாட்ட என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து தப்பான விஷயம் கிடையாது. என்ன ஒரு 60 வயசுக்காரன் வேகமா வேலை வாக்குறதுக்கு சின்ன பையன் வேலை வாக்குற வித்தியாசம் இருக்கல இருக்கா இல்லையா? இப்ப தசரத சக்கரவர்த்தி இருக்கார்ல, தசரத சக்கரவர்த்தி அவர்கிட்ட போய் விஸ்வாமித்தர் கேக்குறாரு, எப்ப நான் பெரிய ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருக்கேன், பெரிய யாகம் நடத்திக்கிட்டு இருக்கேன், அந்த யாகத்தை நடக்க விடாம தாடகையினோட அறைக்கு வந்து ஓயாம யாகம் வளர்த்து வந்து அதை வந்து அழிச்சுப்படா ஒண்ணு பண்ணுபடா, அந்த இடத்த அந்த யாகம் வளர்க்கு நல்லா வளர்றதுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பான 2 ஆளுங்க அறைக்கு அழிக்கணும், அதுக்கு எனக்கு 2 ஆள் வேணும்னு கேட்கிறாரு. யாருகிட்ட? தசரத சக்கரவர்த்தி கிட்ட விஸ்வாமித்தர் கேட்கிறார். எனக்கு தெரியும், அப்ப விஸ்வாமித்திர சொல்றாரு, எப்பா நீ வாடிய பக்குவமான திறமை நல்லா இருக்கலாம், ஆனா அந்த இடத்தை பொறுத்தவரை நின்னு நிமிந்து சரியா வேலை வாக்குறதா சின்ன பையனா சரியா வரும் வில்லம்பு பருவம்ல. ஏன்னா ராமனும் லட்சுமணனும் அந்த வயசு அவங்க கேக்குறாரு. ராமகிட்ட தசரன் கிட்ட வந்து பதில் சொல்றாரு, என்ன பண்ண சொல்றீங்க உண்மாத? என்ன காரணம்னா, 60 ஆன மனிதனின் மனதில ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு உலகத்துல, ஒரே மாதிரி ஒத்த மனதில் செய்ய முடியாது. ஆனா மகன் ரெண்டு பேரும் சின்ன பையன் ரெண்டு பேரும்
நல்ல சரியா நடக்கு அப்படின்ற காரணத்துல அவங்க ரெண்டு கூட்டிட்டு கேட்கிறாரு அனுப்பிச்சு வச்சிருக்காரு யாரு தசரதன் கொண்டு போய் அந்த ராமனையும் லட்சுமணன் அழைத்து சென்ற விஸ்வாமித்திரர் யாகம் வளர்க்கின்ற இடத்திலே இரண்டு பேருக்கு ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்றார் எப்படி பலா அதிபலா அப்படின்னு ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணா அந்த மந்திரத்தோட தன்மை என்ன அப்படின்னா பசிக்காது தூக்கம் வராது களைப்பு ஏற்படாது அப்படின்னு நின்ன மாணிக்க போட்டா பிள்ளைய அப்பை வச்சு இந்த தாடகை தோம்சம் எடுத்து தாடகை இருந்த இடம் தெரியல அழிச்சு விட்டாங்க விஸ்வாமித்திரர் வந்து நல்ல விதமாக யாகத்தை நடத்தி முடிக்கிறாரு அப்படியே பிள்ளைகளை கூட்டிட்டு வரும்பொழுது எங்க போயிடுறாங்க விடுதலைக்கு போய் அந்த சின்ன பிள்ளைய பார்த்து அந்த சின்ன பையனுக்கு யாருக்கு யார் சின்ன பையன் யாருமா ராயபுரம் சொன்னான்னா சொல்லுங்க உங்க சொத்த உரைய போது இல்ல நின்று சாதிக்க கூடிய சக்தி இருக்கு உங்ககிட்ட என்ன சக்தி இருக்க போகுது அப்படின்றத நான் பார்க்கத்தானே போறேன் பாப்போம் மான பாத்தங்க முத மான பிடிக்க உங்களுக்கு தைரியம் மானை பார்த்தோடனே அந்த மானை எப்படி பிடிப்பது எந்த நேரத்துல பிடிப்பது அந்த மானை எப்படி எல்லாம் பிடிப்பது அப்படின்னு ஒரு குறிக்கோளை வகுத்திருக்கணும் இல்லையா மானை பார்த்தங்க மானை விளை வச்சு புடிச்சிருக்கலாம் குழி தோண்டி புடிச்சிருக்கலாம் கையில வச்சிருக்கீங்களே கடை அக்கடையை காட்டி மானை புடிச்சிருக்கலாம் ஆனா இல்லாத பொருள் மானை தெரிங்கதான் இருக்குன்னு சொல்லிக்க இப்ப தெரிய போது உங்க வள்ளல் உங்களுடைய சின்ன பையனோட சக்தி என்ன அப்படின்னு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் உடம்புல ஆண் பெண்ணோட உடம்புல 5 லிட்டர் ரத்தம் இருக்கு
இந்த அஞ்சு லிட்டர் ரத்தமும் இப்படியே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருந்தா நம்ம உயிரோட இருப்போம், இல்லாட்டி என்னங்க ரத்தம் என்ன செத்து போவேன் மனுஷன் வந்து. இங்க வாங்க இன்னொன்னு, மலையில விழுகிற நதி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாத்தான் தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி ஒரே இடத்துல தேங்கிச்சுன்னு வச்சுக்க என்ன சொன்னதுக்காக ஒரு காரணத்தை சொல்லி சின்ன பையனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்ல சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சக்தி இருக்கு, உங்களுக்கு என்ன பலம் இருக்கு அப்படி நான் தெரிஞ்சுக்கிறோம்லையா. இப்ப மானை தேடி வந்திருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. மான் அங்கதான் இருக்காது, பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய மறைந்த மாமேதை ராஜன் நடிகராக தமிழகத்திலே பலம் வந்து இசை நாடகம் தொழில் மேம்படுவதற்காக பலகாலம் சிறப்பாக ராஜநடிகராக வளம் வந்த அமரர் கொட்டாம்பட்டி சாமிநாதன் அவர்கள் நினைவாக அன்பளிப்பு அளித்துள்ளார். 12-16 வயது அடர சொல்லணுமா. மான பிடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள மொய் வேற வந்துடும், சின்னி வர பிடிக்க முடியாத. நான் சொல்லும் போது பிடிக்கிறியம்மா, அதுக்கு தகுந்தவனா சின்ன பையன். சின்ன பையன் நீ சொல்லி இருக்க சின்ன பையன் மாதிரி 12-16 வயது உள்ளது கொடுக்குறாரு, தெரிஞ்சுக்க. இந்த கொடுமையில நான் எங்கிட்டு போய் சொல்றது, இப்ப மக்கள் உங்க பக்கம் இருக்காங்க, நான் ஏத்துக்கிறேன். இப்ப ஒரு சின்ன விஷயம் உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் புடிச்சு தரேன்.